அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ் தற்போது நாங்கள் ஜிக்ருடைய சலவாத்துடைய மஜ்லிஸை ஆரம்பம் செய்ய இருக்கிறோம். யாருடைய நாவு ஜிக்ரால் சிலைத்து விடுமோ அவர்களோடு அல்லாஹ் எப்பொழுதும் இருக்கிறார். யாருடைய இந்த நாவு, இந்த உதடுகள், இந்த ரெண்டு ஷஃபா, இந்த ரெண்டு உதடும் ஜிக்ரால் சிலைத்திருக்குமோ, ஜிக்ரால் நலைந்திருக்குமோ அவர்களோடு அல்லாஹ் எப்பொழுதும் இருக்கிறார். யாரு ஜிக்ரில் திளைத்திருக்கும் நிலையில் மௌத்தாகுவார்களோ அவர்கள் நல்லவர்கள் என்பதற்கு அடையாளம். நன்னியமானவர்களை, நாளைக்கு சுமணவாதிகள் சுவர்க்கத்திற்கு நுழைந்து சுமணத்துடைய இன்பங்களை அனுபவித்தாலும் சுவர்க்கத்திலும் கவலைப்படுவார்கள், கை செய்தப்படுவார்கள். யார் தெரியுமா, உலகத்தில் அல்லாவை ஜிக்ர் செய்யாமல் கழித்த நேரங்களை நினைத்து சுவனவாதிகளும் கவலைப்படுவார்கள். பண்பானவர்கள், எங்களோட லைஃப்ல நாங்க ஜிக்ர் செய்யக்கூடிய தாக்கரியங்களாக மாறுவோம். ஜிக்ர் செய்யக்கூடிய மிகப்பெரும் அவுலியாக்கள், நாதாக்கள், குத்துபுமார்கள், சுகதாக்கள், மிகப்பெரும் சஹாபாக்கள் லைஃப் ஸ்டைல் எடுத்தா அவங்க அல்லாவை அடைஞ்சது ஜிக்ராலத்தான், அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றது ஜிக்ராலத்தான், தன்னுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்றுக்கொண்டது ஜிக்ராலத்தான். ஆகையால் நாங்க அதிகமாக ஜிக்ரில் எங்களை ஈடுபடுத்திக் கொள்வோம். காலையில மாலையில அதை போன்று உறங்கும் போதும், விழிக்கும் போதும், உண்ணும் போதும், நடக்கும் போதும், வெளியில் போகும் போதும், எல்லா கட்டங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் சந்தர்ப்ப துஆக்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். இதை செய்வது தான் ஜிக்ர். சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப துஆக்களை ஓதுவதும் ஒரு ஜிக்ர். இப்ப கண்ணியமானவர்களை, நாங்கள் அதிகமாக ஜிக்ர் செய்வதன் மூலமாக அல்லாஹுடைய அன்பு, அல்லாஹுடைய முஹம்மத் உள்ளத்துல அமைதி, உள்ளத்துல எங்களுக்கு நிம்மதியை அல்லாஹ் தருகிறான். அதனால நாங்கள் முதலாவது இன்றைய நாள் மிக முக்கியமான ஜிக்ரை செய்ய ஆரம்பம் செய்ய இருக்கிறோம். அதுதான் என்னுடைய ஈமானை புதுப்பிக்கக்கூடிய ஒரு ஜிக்ரை அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஜெட்டிது ஈமானுக்கும், உங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். எப்படி எங்களுடைய ஆடையில் அழுக்கப்பட்டு விட்டால் அந்த ஆடையை கழுவுவதற்கு நாங்கள் சோப்பை பயன்படுத்துகிறோமோ, விம்சோவை பயன்படுத்துகிறோமோ, இதே போல எங்களுடைய ஈமான் இருக்கக்கூடிய அழுக்குகளை சுத்தம் செய்வதற்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லி தந்த ஜிக்ர், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். முதலாவது நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஜிக்ரை செய்ய ஆரம்பிப்போம். லா இலாஹ இல்லல்லாஹ், 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 لا اله الا الله 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 لا اله الا الله. எங்களோட வாழ்க்கையில நாங்க நிறைய தவறுகளை செஞ்சிருப்போம்.
நாங்கள் யாரும் மலக்குகள் அல்ல, நாங்கள் யாரும் மலக்குகள் அல்ல, பாவத்தில இருந்து பாதுகாப்பு பெற்ற அன்பியாக்களும் அல்ல, நாங்கள் மனிதர்கள். ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோருமே தவறு செய்யக்கூடியவர்கள். தவறு செய்யாத யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் தவறு செஞ்சிருப்போம், ஆனால் யாரும் சொல்ல முடியாது அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நிச்சயமாக அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அன்புள்ளவன். குர்ஆன்ல பல இடங்களில் கஃபூர், கஃபார், காஃபிர் என்று சொல்லியிருக்கிறான். பாவங்களை மன்னிப்பேன் என்று சொல்லியிருக்கிறான். பெரும் பெரும் பாவங்கள் செய்தவர்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிருக்கிறான். 100 கொலை செஞ்சவன் அல்லாஹ் மன்னிச்சிருக்கிறான். விபச்சாரம் செய்த பெண்ணை அல்லாஹ் மன்னிச்சிருக்கிறான். எபனு ஆதம் லவ் பலகத் துனூப கனான சமா, ஆதமுடைய மகனே, நீ வானத்துடைய முகட்டளவுக்கு பாவம் செய்திருக்கிறாய், நீ என்னிடத்தில் இஸ்திகஃபார் செய், உன்னை நான் மன்னிப்பேன் என்று சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் தௌபா செய்பவர்களை பார்த்து ஆசைப்படுகிறான், விரும்புகிறான். இன்னல்லாஹ் யுஹிப்பு தௌவாபீன், தௌபா செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். யுரீதுல்லாஹு அய்ய தூப அலைக்கும், எங்களோட பாவங்களை மன்னிக்க அல்லாஹ் நாடுகிறான். சுபஹானல்லாஹ், குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ் சொல்றான், நீ மன்னிப்பு கேளு, நான் மன்னிக்கிறேன். ஆனா நாங்க ரெடி இல்ல அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்க. ஏதோ பாவம் செய்யாத அவுளியாக்களை போல் இருக்கிறோம். இன்னைக்கு கண்ணால பாவம் செஞ்சிருக்கிறோம், காதால பாவத்தை கேட்டிருக்கிறோம், கையால பாவத்தை செஞ்சிருக்கிறோம், பாவத்தை நோக்கி நடந்திருக்கிறோம். எங்களோட உள்ளம் எல்லாம் சுத்தப்படுத்தாத வரைக்கும் அமலுடைய இன்பம், அமலுடைய முகப்பத்தை பெற முடியாது. எங்களோட உள்ளம் சுத்தமாகணும், எங்களோட உள்ளம் கிளீன் ஆகணும். இப்ப உள்ளத்தை கிளீன் பண்ணக்கூடிய ஜிக்ர், உள்ளத்தை கிளீன் பண்ணக்கூடிய ஜிக்ர் தான் இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார், இந்த இஸ்திக்ஃபார் தான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை சுத்தமாக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தக்கதம மின் ஜம்பிகும் மா தாஅக்கர், முன்பின் பாவம் எல்லாமே மன்னிக்கப்பட்ட நபி, பாவமே செய்யாத நபி. ஒரு நாளைக்கு 100 விடுத்தம், 70 விடுத்தம் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். யார்? அல்லாஹுடைய தூதர். தொழுது முடிச்சதற்கு பின்னால் நாம் எழும்பி ஓடுறோம், அல்லாஹுடைய தூதர் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று 3 முறை செய்வார்கள். பள்ளிக்குள் நுழையும் போது இஸ்திக்ஃபார், உறங்கும் போது இஸ்திக்ஃபார், டாய்லெட்ல இருந்து வெளியே வரும் போது இஸ்திக்ஃபார், வுது செய்ததற்கு பின்னால் இஸ்திக்ஃபார், ஒரு நல்ல மஜ்லிஸ் முடிந்து எழும்பி போகும் போது இஸ்திக்ஃபார். சுப்ஹானல்லாஹ், இந்த இஸ்திக்ஃபார் எங்கட வாழ்க்கையில, லைஃப்ல, எங்கட மொபைல் போன் 24 hours கையோட டச்சா இருக்கிறது போல இஸ்திக்ஃபார் எங்க லைஃப்ல டச்சாக இருக்கணும். தெளிவாக விளங்கிக்கோங்க. இன்னைக்கு கஷ்டம் இருக்கலாம் வாழ்க்கையில, வாழ்க்கையில நெருக்கடி இருக்கலாம், வாழ்க்கையில வறுமை இருக்கலாம். இந்த மூணையும் போக்கக்கூடிய சக்தி இஸ்திக்ஃபாருக்கு இருக்குது. மல்ல ஜிமல் இஸ்திக்ஃபார், யார் இஸ்திக்ஃபாரை பற்றி பிடித்துக் கொள்வார்களோ அவர்களுடைய கவலைகளை எல்லாம் போக்கி விடுவான், மனக்கவலைகளை போக்கி விடுவான். நினையாத புறத்தால் அவர்களுக்கு ரிஸ்கை கொடுப்பான். நிறைய பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி கவலைப்படுவானோ? சுபஹானல்லாஹ், குர்ஆன் சொல்லுது, குர்ஆனை நம்புங்க, குர்ஆனுடைய வசனத்தை நம்புங்க. யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையோ அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்தால் அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பான் என்று குர்ஆன் வாக்களிக்குது. குர்ஆனுடைய வாக்கை நம்புங்க, அல்லாஹ் நிச்சயமா குழந்தை பாக்கியத்தை தருவான், அல்லாஹ் கைவிட மாட்டான். வாழ்க்கையில நெருக்கடியா கஷ்டமா, யாரிடத்திலும் போய் பிச்சை, அதாவது கெஞ்சுவதற்கு முன்னால், யாசம் கேட்பதற்கு முன்னால் இஸ்திக்ஃபார் செய்வோம். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நான் நல்ல அபிவிருத்திய பரக்கத்து உண்டாக்குவேன். மழை இல்லையா, மழை இல்லாட்டி அல்லாஹ் இடத்துல துவா கேளுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, நான் மழையை பொழிய வைப்பேன், உடல்ல கூவத்து உண்டாக்குவேன், சக்தியை உண்டாக்குவேன். இப்ப இஸ்திக்ஃபாருக்கு அல்லாஹ் நிறைய பவரை, நிறைய சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். ஆனா நாங்க இஸ்திக்ஃபார் செய்யறதுக்கு நேரம் இல்ல, இஸ்திக்ஃபார் செய்யறதுக்கு டைம் இல்ல. ஆனா பல இஸ்திக்ஃபார் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். உதாரணமாக, ரப்பி ஃபிர்லி வதுப் அலைய இன்னக அந்த தவ்வாபு ரஹீம், இது ஒரு இஸ்திக்ஃபார். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வதுப் இலை, இதும் ஒரு இஸ்திக்ஃபார். அதே போன்று இன்னும் ஒரு மிக முக்கியமான இஸ்திக்ஃபார், குர்ஆன் சொல்லி தரக்கூடிய இஸ்திக்ஃபார், லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன். இதுல அல்லாஹ் அவன அல்லாஹ் இதுல தன்ஜீஹ் செய்றான், இதுல தஸ்பீஹ் செய்றான், இதுல அல்லாஹ் அவனை தூய்மைப்படுத்துறான். 3 வகையான விடயங்கள் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன், அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துறது, அல்லாஹ்வை தௌஹீத் ஒருமைப்படுத்துறது, அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துறது, அல்லாஹ் இடத்துல என்னுடைய குற்றங்களை பறைசாற்றுறது.
அப்ப நான் இந்த இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக 40 தடவை செஞ்சா அல்லாஹ் என்னோட தேவைகளை பூர்த்தி ஆக்குறான். ஒரு நோயாளி 40 தடவை செஞ்சா அவருடைய நோய்க்கு அல்லாஹ் ஷிஃபாவை கொடுக்கிறான். ஒருவர் நோயோடு இந்த இஸ்திக்ஃபார் செஞ்சு மௌத்தாகினா ஷஹீதுன் அந்தஸ்தை கொடுக்கிறார். நாங்களும் இன்ஷா அல்லாஹ் இந்த இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்வோம். لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين கண்ணியமானவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே நாம் வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு இபாதத் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது ஸலவாத் சொல்றது. இன்னைக்கு சலவாத்தை நாங்கள் சில நாட்களுக்கு ஒதுக்கிட்டோம். அது வெள்ளி வியாழ நிறவுக்கு மாத்திரம் சலவாத் ஒதுக்கிட்டோம். இல்ல ரபீலவ்வல் மாதம் மாத்திரம் வந்தா மாத்திரம் சலவாத் சொல்றது. ஏழு நாட்கள்ல சலவாத் சொல்றது கிடையாது. அல்லாஹுடைய தூதருடைய பேரை கேட்டால் கூட சலவாத் சொல்றது கிடையாது. ஆனால் கேட்டால் நாங்கள் அல்லாஹுடைய தூதரை நேசிக்கிறோம், அல்லாஹுடைய தூதருக்கு யாராவது ஏசினால் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். ஆனால் எங்களோட லைஃப்ல நாங்கள் அல்லாஹுடைய தூதருக்கு சலவாத் சொல்றது கிடையாது. அல்லாஹுடைய தூதரை நேசிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவரையும் பார்த்து நான் கேட்கிறேன், என்னையும் பார்த்து நான் கேட்கிறேன், ஒரு நாளைக்கு எச்சனை விடுத்தும் அல்லாஹுடைய தூதரின் மீது நாம் சலவாத்து சொல்றோம். யார் அல்லாஹுடைய தூதரின் மீது சலவாத்து சொல்லலையோ அவன் கஞ்சன் என்று சொன்னார்கள், அவன் பகீல் என்று சொன்னார்கள், கஞ்சன் என்றார்கள். யார் அல்லாஹுடைய தூதருடைய பேரை கேட்டு சலவாத்து சொல்லாமல் மௌனிகளாக இருப்பார்களோ அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்றார்கள் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய தூதர் மிம்பரில் ஏறும் போது வானவர் ஜிப்ரீல் வதுவா செய்தார்கள், யார் ரசூலுல்லாஹ், உங்கள் பெயரை கேட்டு எவன் சலவாத்து சொல்லவில்லையோ அவனுக்கு நாசம் உண்டாகட்டும். ஆனால் சலவாத்து சொல்லாட்டி கிடைக்கிற தண்டனை வேற, ஆனா சலவாத்து சொன்னா கிடைக்கிற பலன், கிடைக்கிற ஃபாயிதா, கிடைக்கிற பிரயோஜனம் சுபஹானல்லாஹ். ஒரு சலவாத்து சொன்னால் 10 பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான், 10 அந்தஸ்துகளை உயர்த்துகிறான், 10 நன்மைகளை அல்லாஹ் எழுதுகிறான். நாம் அல்லாஹுடைய தூதரின் மீது சலவாத்து சொல்லும் போது வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அதாவது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இமாம் நஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்தார்கள், அல்லாஹுடைய ஜியாராவுக்கு, அல்லாஹுடைய தூதருடைய ஜியாராவுக்கு முன்னால ஒரு வானவரை அல்லாஹ் நியமித்திருக்கிறான். உலகத்தில் யார் யாரெல்லாம் சலவாத்து சொல்வார்களோ அந்த சலவாத்து அந்த வானவர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் எத்தி வைக்கிறார். யா ரசூலல்லாஹ், இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மகள் இன்னார், உங்கள் மீது சலவாத்து சொல்றாங்க, உங்கள் மீது சலவாத்து சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு சஹாபி கேட்கிறாரே, மனிதர்கள் மரணித்தால் மண்ணோட மண்ணாகி விடுவார்களே, அப்படி இருக்கும் போது உங்களுக்கு எப்படி யா ரசூலல்லாஹ் சலவாத்து எத்தி வைக்கப்படும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வான அதாவது அன்பியாக்களுடைய ரசூல்மார்களுடைய உடலை பூமி சாப்பிடுவதை, பூமி தீண்டுவதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். அப்ப நாங்க சலவாத்து சொல்லும் போது எங்களோட சலவாத் அல்லாஹுடைய தூதரிடத்துல போய் எத்தி வைக்கப்படுவது. யாரெல்லாம் அல்லாஹுடைய தூதர் மீது சலவாத்து சொல்வார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையில் அல்லாஹுடைய தூதர் ஷஃபாத்து செய்வார்கள்.
நாங்க துவா கேட்கிறோம் யார் சூழல்லா யா அல்லா அல்லாஹுடைய தூதருடைய சஃபாத்த தந்திரு என்று, ஆனா சலவாத்து சொல்வது கிடையாது. ஆகையால் நாம் அல்லாஹுடைய தூதரின் மீது அதிகமாக சலவாத்து சொல்வோம். ஒருவேளை நாங்க இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதரிகள் ஆங்காங்கே உட்கார்ந்து இருப்போம், பெட்ல சாய்ந்து கொண்டிருப்போம், எங்களுடைய கால்களை நீட்டி கொண்டிருப்போம், ஏதோ ஒரு அமைப்பில் உட்கார்ந்து இருப்போம். ஆனால் அல்லாஹுடைய தூதரின் மீது சலவாத்து சொல்லும் போது கண்ணியமாக உட்காருவோம், கொஞ்சம் கண்ணியமாக உட்கார்ந்து இருப்போம், எங்களோட கால்களை மடித்து உட்கார்ந்து இருப்போம், கொஞ்சம் அதபாக இருந்து நாங்கள் அல்லாஹுடைய தூதரின் மீது அதிகமாக சலவாத்து சொல்வோம். அப்படி சலவாத்து சொல்லும் போது எங்களோட வீட்டுக்கும் பரக்கத் இறங்கும், எங்களோட கவலைகள் அல்லாஹ் போக்கி விடுவார். நாங்கள் நல்ல நீயத்துகளை வச்சு சலவாத்து சொல்வோம். என்ன தேவைகளை முன் வச்சு நாங்கள் சலவாத்து சொல்றோமோ நிச்சயமாக அந்த தேவைகள் அல்லாஹ் பூர்த்தி ஆக்குவார். اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியமானவர்களே, அன்பான தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நாளைக்கு மறுமையில நிச்சயமாக எங்களுடைய நன்மைகள் நிரப்பப்படும். நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம், எங்களுடைய நன்மைகள் நிச்சயமாக நாளை மறுமையில் அல்லாஹ் நிரப்பான்.
எங்களோட நன்மைகள் நிறுக்கப்படும் போது, யாருடைய நன்மையுடைய ஏடு கடமாக இருக்குமோ அவர்கள் நிம்மதியாக வெற்றியாளர்கள் சந்தோஷமாக வாழ்வார்கள் என்று குர்ஆன். எங்களுடைய நன்மையுடைய ஏடுகள் நிச்சயமாக நிறுக்கப்படும் போது அல்லாஹ் நிச்சயமாக நன்மையுடைய பாரம் கணக்கும் போது, அது பாரமாகும் போது நாங்கள் தங்கக்கூடிய இடம் சுவனம் என்பதாக குர்ஆன் சொல்லுது. அது மாத்திரமல்ல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் ஒவ்வொரு மனிதனுடைய நன்மை ஏட்டையும் அல்லாஹ் நிரப்பான். நன்மை ஏடு நிரப்பப்படாமல் யாரும் சொர்க்கத்துக்கு நுழைய முடியாது. இந்த நன்மையுடைய ஏடு கனமாக கூடிய ஏராளமான அமல் இபாதத்துகளை அல்லாஹுடைய தூதர் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். ஏராளமான இபாதத்துகளை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்திருக்கிறார்கள். ஏராளமான கலிமாக்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு ஜனாதாவுக்கு பின்னால நாங்க போகும் போது, ஜனாதா வீட்டுக்கு போகும் போது, ஜனாதாவை சுமக்கும் போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த அமல் நன்மையுடைய ஏடை கணமாக்கும், மீதானை கணமாக்கும். அதே போன்று நல்ல நற்குணத்தோடு நாங்கள் நடக்கும் போது அந்த நல்ல குணங்கள் மீசானை கணமாக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிக அழகான ஒரு கலிமாவை சொல்லி தந்தார்கள். அந்த கலிமாவை நாம் சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கலிமதானி ஹபீபதானி இலர் ரஹ்மான் ஹபீபதானி அலல், அதாவது ஹபீபதானி அலல் லிசான் சகீலதானி ஃபில் மீசான். ரஹ்மானுக்கு விருப்பமான இரண்டு கலிமாக்கள், ரஹ்மானுக்கு விருப்பமான இரண்டு கலிமாக்கள், நாவுக்கு மிகவும் இலகுவான இரண்டு கலிமாக்கள், மீசானை கனமாக்க கூடிய கலிமா. அதுதான் சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம். நாமும் இந்த ஜிக்ரை செய்து எங்களுடைய மீசானை நாம் கனமாக்கிக் கொள்வோம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம், 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 சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம். நாம் இறுதியாக செய்ய போற ஜிக்ர் எல்லா ஜிக்ர்களை விடவும் சிறந்த ஜிக்ர். அதுதான் குர்ஆனுடைய வார்த்தைகளை ஒரு ஜிக்ர். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்த ஜிக்ர்களில் ஆக சிறந்த ஜிக்ர் குர்ஆனுடைய வார்த்தைகள் தான். குர்ஆனுக்கு இன்னும் ஒரு பேர் இருக்குது, ஜிக்ர் என்ற பேர் இருக்குது. குர்ஆன் அல்லாஹ் சில சூராக்களை சொல்லி அந்த சில சூராக்களுடைய சிறப்பை அல்லாஹ்வுடைய தூதர் கற்று தந்திருக்கிறார். சூரா பக்ராவை ஓதினால் வீட்டுக்கு ஷைத்தான் வரமாட்டான். ஆயத்துல் குர்சியை ஓதினால் சூனியம் பலிக்காது, ஷைத்தானுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பு பெறுவோம். அதே போல குர்ஆன்ல இன்னும் ஒரு மிக முக்கியமான சூரா இருக்குது. அந்த சூராவை நாம் ஒருமுறை ஓதினால் 10 ஜுசுகள் ஓதின நன்மை அல்லாஹ் தருகிறார். 3 முறை ஓதினால் 30 ஜுசுகளை ஓதின நன்மை தருகிறார். அல்லாஹுடைய தூதர் ஒருமுறை நடந்து செல்கிறார்கள். அபு ஹுரைர் ரலியல்லாஹு அவர்களோட கட்டாயமாகி விட்டது என்று சொன்னார்கள். அபு ஹுரைர் ரலியல்லாஹு கேட்டார்கள், லிமாதா, எதற்காக யா ரசூலுல்லாஹ் கட்டாயமாகி விட்டது? இல்லை இல்லை, அங்கே ஒரு மனிதன் ஒரு சூராவை ஓதினால் அதனால் நான் கட்டாயமாகி விட்டது என்று சொன்னேன். சொர்க்கம் அவருக்கு அந்த சூராவை அவர் ஓதினதால சொர்க்கம் அவருக்கு கட்டாயமாகி விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு சூராவை சொல்லி
இந்த சூராவை நீங்கள் 10 முறை ஓதினால் சுவனத்தில் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு மாளிகையை கட்டி விடுகிறார். உலகத்தில் உள்ள வீடுகளை போல அல்ல, உலகத்தில் உள்ள மாளிகைகளை போல அல்ல, அல்லாஹ் சுவனத்தில் ஒரு மாளிகையை நமக்காக தருகிறான் 10 முறை ஓதினால். உமர் ரலியல்லாஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த சூராவை 10 முறை விட அதிகமாக ஓதினால்? நாங்க கேட்போம், ஹசரத், 2 முறை, 3 முறை, 4 முறை ஓதினா அல்லாஹ் தரமாட்டானா? உமர் ரலியல்லாஹு கேக்குறாங்க, அதிகமாக ஓதினா அல்லாஹ் தரமாட்டானா? சொன்னாங்க, அல்லாஹ் அக்சர் வாத்திய பவன், அவன் அதிகமாக தரக்கூடிய நாம் மனமானவன். இன்னும் ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூராவை ஒரு சஹாபியை ஒரு யுத்தத்துக்கு அனுப்புகிறார்கள். அந்த சஹாபி தொழுகையில் ஃபாத்திஹாவை ஓதிவிட்டு இன்னும் ஒரு சூராவை ஓதித்து இந்த சூரா, இப்ப நான் சொல்ல போகும் சூராவை ஓதாமல் ருக்குவுக்கு போக மாட்டார்கள். சில சஹாபாக்கள் வந்து முறைப்பாடு செய்தார்கள், யார் சொல்லலாம், எப்பொழுதும் இந்த சஹாபி தொழுகையில எக்ஸ்ட்ராக இந்த சூரா ஓதுறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, நீங்க ஏன் இப்படி செய்றீங்க? என்று வினவிய போதே அந்த சஹாபி சொல்லி அனுப்பினாரு, இந்த சூராவை ஓதாம எனக்கு ருக்குவுக்கு போக முடியாது. அந்த சூரா தான் நான் இப்பொழுது சொன்ன எல்லா சிறப்பு மிக்க சூரா தான் சூரா இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூரா. சுரகத்துல மாளிகை கட்டப்படும் என்பது இந்த சூரா தான். அல்லாஹுடைய நேசத்தை பெற்று தரும் சூரா இந்த சூரா தான். அல்லாஹுடைய தூதர் வஜபத் கட்டாயமாகி விட்டது என்று சொன்னது இந்த சூராக்காக வேண்டித்தான். இந்த சூராவை 3 முறை ஓதினால் முழு குர்ஆனை மோதின நன்மை கிடைக்கும் என்று சொன்னது இந்த சூரா தான். ஆகையால் அன்பானவர்களே, நாமும் இந்த சூராவை ஓதி அல்லாஹ்விடத்தில் இந்த நன்மைகளை பெற்றுக் கொள்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃவன் அஹத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃவன் அஹத். بسم الله الرحمن الرحيم، قل هو الله احد، الله الصمد، لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بسم الله الرحمن الرحيم، قل هو الله احد، الله الصمد، لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بسم الله الرحمن الرحيم، قل هو الله احد، الله الصمد، لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بسم الله الرحمن الرحيم، قل هو الله احد، الله الصمد، لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بسم الله الرحمن الرحيم، قل هو الله احد، الله الصمد، لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. خير، الحمد لله، الله நாங்கள் எல்லோரும் செய்த ذكري الله قبول செய்வானாக. நாளைக்கு الله ذكر செய்த நல்லடியார்களோடு எங்களை الله சொர்க்கத்தில் இணைத்து